வாய் மற்றும் முகத்தை தொடும் பொழுது இந்த நோய் தொற்று ஏற்படுகின்றது. இது 80%. நோய் தடுப்பு நடவடிக்கைகள், அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு நன்கு தேய்த்து கழுவ வேண்டும். ஒவ்வொரு முறையும் கை கழுவ குறைந்தபட்சம் 30 வினாடிகள் எடுத்துக் கொள்ள வேண்டும். இருமும் போதும் தும்மும் போதும் முகத்தை கைக்குட்டை கொண்டு மூடிக்கொள்ள வேண்டும். சிகிச்சை தரும் அனைத்து மருத்துவமனைகளிலும் கிருமி நாசினி கொண்டு சுத்தமாக துடைத்து பராமரித்தல் வேண்டும். 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பொது இடங்கள் மற்றும் பகுதி பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. கொரோனா வைரஸ் ஓரிடத்தில் உயிர் வாழ்வது 12 மணி நேரம் மட்டுமே, ஊரடங்கு 14 மணி நேரம். பொது இடங்களில் பரவியுள்ள கொரோனா வைரஸ் 12 மணி நேரத்திற்குள் இன்னொரு இடத்திற்கு பயணிக்காவிட்டால் அதன் சங்கிலி தொடர் அறுந்துவிடும். கொரோனா தொற்று ஒரு பொது இடத்தில் இருந்தால் அந்த இடத்தில் 12 மணி நேரம் யாரும் செல்லவில்லை எனில் அந்த வைரஸ் அங்கேயே இறந்துவிடும். ஒரே ஒரு நாள் நாடு முழுவதும் நாம் இதை கடைபிடித்தால் புதியதாக கொரோனா பரவுவதை தடுத்து விடலாம். பின்னர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களை மட்டுமே பாதுகாப்பாக வைத்தால் போதுமானதாகும். பொது இடங்களில் வைரஸ் இல்லை என உறுதி செய்து விடலாம். எனவே கற்பனை செய்து பார்க்க இயலாத பேரழிவில் இருந்து பாதுகாக்க முடியும். தயவு கூர்ந்து ஒத்துழைப்பு நல்கவும். நாட்டு மக்களை காப்போம். கட்டுப்படுத்துதலே முதன்மையானது. பாரத பிரதமர் அறிவுறுத்திய ஊரடங்கு நேரத்தை வீட்டில் கழிப்போம். அன்புடன் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை. கொரோனா வைரஸ் COVID-19 என்று சொல்லுகிறார்கள். கொரோனா வைரஸ் என்பது மனிதர்களுக்கு காய்ச்சல், இருமல், மூச்சு திணறல் ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை வைரஸ் கிருமியாகும். சீனாவின் வூகான் நகரத்தில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டு பல நாடுகளுக்கு பரவி உள்ளது. இது விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. நோயின் அறிகுறிகள் காய்ச்சல், இருமல், உடல் சோர்வு, ஒரு சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது. கொரோனா வைரஸ் நோய் பரவும் விதம். நோய் அறிகுறிகள் கண்ட நபர் இருமும் போதும் தும்மும் போதும் வெளிப்படும் நீர் திவலைகள் மூலம் அருகில் உள்ளவர்களுக்கு நேரடியாக பரவுகிறது. இது 20%. மேலும் இருமல் மற்றும் தும்மல் மூலம் வெளிப்படும் கிருமிகளை உடைய நீர்த்திவலைகள் படிந்துள்ள பொருட்களை தொடும் பொழுது கைகளில் கிருமிகள் ஒட்டிக் கொள்ளுகின்றன. அவ்வாறு கிருமிகள் ஒட்டியுள்ள கைகளை கழுவாமல் கண்கள், மூக்கு, வாய் மற்றும் முகத்தை தொடும் பொழுது இந்த நோய் தொற்று ஏற்படுகின்றது. இது 80%. நோய் தடுப்பு நடவடிக்கைகள், அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு நன்கு தேய்த்து கழுவ வேண்டும். ஒவ்வொரு முறையும் கை கழுவ குறைந்தபட்சம் 30 வினாடிகள் எடுத்துக் கொள்ள வேண்டும். இருமும் போதும் தும்மும் போதும் முகத்தை கைக்குட்டை கொண்டு மூடிக்கொள்ள வேண்டும். சிகிச்சை தரும் அனைத்து மருத்துவமனைகளிலும் கிருமி நாசினி கொண்டு சுத்தமாக துடைத்து பராமரித்தல் வேண்டும். 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பொது இடங்கள் மற்றும் கூட்ட நெரிசல் உள்ள இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். சிகிச்சைகள் காய்ச்சல், இருமல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனே மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். பொதுமக்கள் கவனத்திற்கு, கொரோனா வைரஸ் காய்ச்சல் பாதிக்கப்பட்டுள்ள சீனா, ஜப்பான், தென்கொரியா, இத்தாலி, ஈரான் முதலிய நாடுகளுக்கு பயணம் செல்வதை தவிர்க்க வேண்டும். இருமல், ஜலதோஷம் உள்ளவர்கள் பொதுமக்கள் கூடும் இடங்களுக்கு செல்வதையும் விழாக்களில் பங்கு பெறுவதையும் தவிர்க்க வேண்டும். சமீபத்தில் வெளிநாடு பயணம் சென்று வந்தவர்கள் காய்ச்சல், இருமல், மூச்சு திணறல் ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை பெற வேண்டும். 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கைகளை கழுவும் முறைகள் நன்றாக கை கழுவ குறைந்தது 30 வினாடிகள் தேவைப்படும். கைகளை தண்ணீரில் ஈரப்படுத்தவும் அதன் பின்னர் தாராளமாக கை முழுவதும் சோப்பு போட வேண்டும். கையோடு கை சேர்த்து தேய்த்து கழுவ வேண்டும். வலது விரல்களை இடது விரலடுக்குகளில் நுழைத்து மாறி மாறி தேய்க்க வேண்டும். விரல்களை கோர்த்து இரு கைகளையும் தேய்க்க வேண்டும். கைகளை விரல் பின் பாகங்களை இடுக்கிட்டு தேய்க்க வேண்டும். கட்டை விரலை சுழற்றி இரு கைகளையும் தேய்க்க வேண்டும். பின்பக்கம் முன்பக்கமாக விரல்களை சுழற்றி மாறி மாறி தேய்க்க வேண்டும். தண்ணீரில் நன்கு கைகளை அலம்ப வேண்டும்.
24 மணி நேர உதவியின் 104 நீங்கள் அழைத்தால் போதும். நண்பர்களை மறந்து விடாதீர்கள். கொரோனாவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கைகளை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சளி இருமல் பிரச்சனை உள்ளவர்களுடன் நெருங்கி பழக வேண்டாம். இருமல் தும்மலின் போது மூக்கு மற்றும் வாய் பகுதிகளை கைக்குட்டை உதவியோடு மூடிக்கொள்ள வேண்டும். காய்ச்சல் இருமல் மூச்சு விடுவதில் சிரமம் போன்றவை தெரிய வந்தால் உடனே மருத்துவ உதவியை நாட வேண்டும். அசைவ உணவுகளை சமைக்கும் முன் அவற்றை நன்கு சுத்தப்படுத்த வேண்டும். வன விலங்குகள் பண்ணை விலங்குகளை நேரடியாக பராமரிப்பதை தவிர்க்க வேண்டும். பொது இடங்களில் எச்சில் துப்பக்கூடாது. வீட்டு கழிப்பறையையும் தரையையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை உங்களை அன்போடு வேண்டுக் கொள்கிறது. நண்பர்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. வீட்டை விட்டு பொதுமக்கள் யாரும் நாளை 22 வெளியே வர வேண்டாம் என்று தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அன்புடன் கேட்டுக் கொள்கிறது. தனிமைப்படுவோம் நம்மை காக்க, பின் ஒன்றிணைவோம் நாட்டை காக்க. நன்றி.